ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் டைப்ரைட்டிங் பயிற்சி எண் 11 பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சிஓஏ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க, நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸ் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நா, ஓ, உ, ஏ, உ அடித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ். ரைட் ஹேண்டில் புள்ளிக்கும் இதே சுண்டு வரல தான், கமாவுக்கும் இதே சுண்டு வரல தான். ஈ, ஆ, ரெட்டை கொம்பு, ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டே அடிக்கணும். இந்த பக்கம் சுண்டு வரலுக்கு வேலை இல்லை, ஆனால் இந்த ஃபிங்கர்லேருந்து நம்ம அடிக்க ஆரம்பிப்போம். நா, ஓ, உ, ஏ, உ ஸ்பேஸ், புள்ளி, கமா, இ, ஆ, ரெட்டை கொம்பு, ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, ஸ்பேஸ். நா, ஓ, உ, ஏ, உ ஸ்பேஸ், புள்ளி, கமா, இ, ஆ, ரெட்டை கொம்பு, ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, ஸ்பேஸ். இந்த எக்ஸசைஸை நாம் 50 லைன் ஒவ்வொரு நாளும் அடிக்கணும். இதை 3 டேஸ் அடிக்கணும். நீங்கள் 3 டேஸ் நல்லா நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதுக்கு அடுத்து அடிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். இதை 3 லைன் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கணும் அப்படிங்கிறத அடிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் 1 பேஜ் ஃபுல்லாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு 3 டேஸ் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிங்கரிங் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கை தூக்கி வச்சு அடிங்க, லெட்டரை சொல்லிக்கிட்டே அடிங்க, உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.